நாட்டில் மட்டும் சாப்பாடு பிரச்சனை கிடையாது, வீட்லேயும் சாப்பாடு பிரச்சனை தான். ஒரு வீட்டில் மட்டும் சாப்பாடு பிரச்சனை கிடையாது, ரெண்டு வீட்லேயும் சாப்பாடு பிரச்சனை தான். அதான்ப்பா நம்ம பிக் பாஸுடைய ஸ்மால் ஹவுஸ்லையும் சரி பிக் ஹவுஸ்லையும் சரி சாப்பாட்டு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிகாஸ் அந்த சாப்பாடை தயாரிக்கிறது, அதாவது செஞ்சு கொடுக்குற அந்த தலைமை வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹவுஸ் இருக்கவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஹவுஸ் இருக்கவங்க தான் வந்து சாப்பாட்டை தயாரித்து பிக் ஹவுஸுக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த வீட்டில் இருந்தவங்க, அதாவது பிக் ஹவுஸில் இருந்த ஒரு ஆறு பேர் வந்து இப்போ ஸ்மால் ஹவுஸுக்கு போயிருக்காங்க. ஸ்மால் ஹவுஸில் இருந்த ஒரு ஆறு பேர் வந்து பிக் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. எக்ஸப்ட் ஆயிஷா மட்டும்தான் மியூச்சுவலாக அங்கே இருந்துட்டுருக்காங்க, மற்றவங்களாம் ஷஃபில் ஆகிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால. இப்போது நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறேன், அதாவது எனக்கு கிடைச்சதெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறேன்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் ஸ்மால் ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்மால் ஹவுஸ் மேட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எங்களை டார்கெட் பண்ணலாம், நாங்கள் உங்களை டார்கெட் பண்ணுறோம், நீங்கள் கேட்டதில் நாங்கள் சமைச்சு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க, என்னுடைய கேள்வி என்னென்னா பிக் பாஸ் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு வேளை பிக் பாஸ் இருக்கவங்கலாம் பிளான் பண்ணி பேசி என்ன சமைக்கணுன்றத ஒரு ஸ்லேட்டில் எழுதி நீங்கள் கொடுத்துடணும். அதை வந்து அவங்க செஞ்சு கொடுக்கணும், ஸ்மால் ஹவுஸ் இருக்கவங்க செஞ்சு கொடுக்கணுன்றதான் டாஸ்க். இதுக்கு நடுவில் எதுக்கு இவ்வளோ குழப்பங்கள் அப்படின்றதான் வந்து இன்னைக்கு பஞ்சாயத்து ஒன் ஆஃப் த டே. பஞ்சாயத்து டூ ஆஃப் த டே என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயா அவர்கள், மாயா அவர்களுக்கு என்ன பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது, இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னான ஒரு பேச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் மாயாக்கும் பூர்ணிமா ரவிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த கான்வர்சேஷனில் நமக்கு தெரிய வந்த பல உண்மைகளில் சில உண்மைகள் என்ன அப்படின்னா, மாயாக்கு விஜய் மேலே லவ் வாங்கி அண்ட் பூர்ணிமாவுக்கு சரவணன் மேலே லவ் வாங்கி. ஸோ இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி யாருமே தெரில, பட் இது ஒரு சைட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. அண்ட் மைக்கு கேமரா அப்படின்றதெல்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சு மாயா கொஞ்சம் சட்டிலாக நான் வாசிக்கிறேன், பிக் பாஸ் நம்மளை பார்க்கல, இந்த கண்டென்ட் வெளியே வராதுன்ற நம்பிக்கையில் கொஞ்சம் கண்ணிலையும் காதலையும் மூக்குலையும் கொஞ்சம் அப்படியே கன்வே பண்ணி பூர்ணிமா கிட்ட சில விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணாங்க. நான் வந்து அப்படியே லைட்டாக சைட் அடிக்கிறேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்பொழுது அதை பூர்ணிமா புரிஞ்சுக்காமல் அவங்க சில விஷயங்கள் திருப்பி திருப்பி கேட்க ரெண்டு பேரும் தொக்கா மாட்டிக்கிட்டாங்க. பிக் பாஸ் கிட்ட இல்லை, நம்ம கிட்ட. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி, அதாவது வார கடைசியில் கமல் சார் உட்காந்து கேட்பாரான்னு கேட்டால் கிடையாது, லவ் விஷயங்களை பற்றி நாங்கள் பேச மாட்டாங்க. பட் ஒரு ஜென்ரல் லீடு ஒன்று கிடைச்சிருக்கு நமக்கு, இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல, இல்லை வந்து ட்ரை பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம். பஞ்சாயத்து த்ரீ ஆஃப் த டே என்ன அப்படின்னா, மாயா வந்து பிரதீப் கிட்ட போய்ட்டு ஒரு கன்ஃபெஷன் ஒன்று பண்ணுறாங்க. என்ன கன்ஃபெஷன்னா, சாரிப்பா நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பேசலை, நான் வந்து உங்கள் அம்மா பற்றியோ இல்லை உங்கள் ஃபேமிலி பற்றியோ நான் பேசி நான் சிரிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி பிரதீப் கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க. அப்படியே நான் பேசியதுனால நான் பகிரங்கமாக காலில் வந்து நான் மன்னிப்பு கேட்டுருவேன் மாதிரி பிரதீப் கிட்ட சொல்ல, பிரதீப் அதெல்லாம் ஏ ஒன்றும் ஏச்சில்ன்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை கொஞ்சம் சட்டிலாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாரு. மாயா வந்து அங்கே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் எதுவுமே நாங்கள் பேசலை, நான் வந்து எதை பற்றியும் ஒரு விஷயமா நான் எடுத்து வைக்கலை, உங்கள் பர்சனை பற்றி உன்னோட பர்சனை பற்றி நான் யாருக்கிட்டையும் போய் ஷேர் பண்ணிக்கல, நான் சிரிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அது வந்து பிரதீப் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சா என்னன்றது தெரில, அண்ட் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி விஷ்ணு அவர்கள் பிரதீப் கிட்ட அப்பப்போ கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாலும், சின்ன வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஸ்மால் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து கொஞ்சம் வைபாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்டிங் ஒன்று போடுறாங்க, கத்துறாங்க, ஜாலியாக இருக்காங்க, ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேங் மாதிரி அங்கே வந்து ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. பட் இந்த சீன் எப்படி பிக் ஹவுஸ் மேட்ச் அட்டாக் பண்ணுதுன்னா, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான், ஒரு கேம் பிளான் ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்க சின்ன இடத்துல இருக்காங்க, அவங்களால பெருசாக பெரிய இடங்களுக்கு ஆக்சசபிலிட்டி கிடையாது அப்படின்ற ஒரு காரணமும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்ட் பெரிய வீட்டில் அவங்க நல்லா சுற்றி குஞ்சு குழாவி நல்லா வளம் வந்ததுனால இப்போ சின்ன இடத்துல போட்டு அடைச்சி வச்சுட்டதுனால மென்டலி அவங்க டவுன் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக பெரிய ஹவுஸ் மேட்ச்சில் இருக்கவங்க, அதாவது பெரிய வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து ஈஸியாக சும்மா அவங்கள வந்து கலாய்க்கிறது, அங்கே ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா இங்கேருந்து பதில் சொல்கிறது, அடிக்கடி சவுண்ட் கிரியேட் பண்ணுறது, அவங்க ஏதோ சாப்பாடு கேட்க வந்தால் இவங்க அவங்கள நக்கலாக டீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வந்து இப்போ சரவணன் தலையில் வந்து விடியுது. ஹூ இஸ் சரவணன்? கேப்டன் ஆஃப் த டீம். இப்போ வந்து பிக் பாஸ் உடைய கேப்டன் நம்ம சரவணன் அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் அவர் சின்ன வீட்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், பெரிய வீட்லையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதாவது ஸ்மால் ஹவுஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், பிக் ஹவுஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ஒரு பஞ்சாயத்தை நடுநிலையாக நின்று அவர் டீல் பண்ணுற ஒரு காரணத்தினால அவருக்கு தேவையில்லாத சில பேக் ஃபயர்லாம் ஏற்படுது. ஸோ அதை எப்படி அவர் டீல் பண்ண போகிறார் இதுக்கு மேலே அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் திரும்ப திரும்ப திரும்பவும் சரவணன் கிட்ட வைக்கப்படுற ஒரு கம்ப்ளைண்ட், உனக்கு ஆளுமை கிடையாது, உனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது, நீ வந்து போல்டாக பேச மாட்டேன்ற, நீ ஏன் பணிஞ்சு போகிற, எங்களை ஏன் நீ அவங்ககிட்ட சாரி கேட்க சொல்கிறன்ற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் பிக் ஹவுஸில் இருக்கவங்க ஸ்மால் ஹவுஸ் சரவணன் கிட்டே போய் கேட்குறாங்க. ஸோ சரவணன் ஸ்மால் ஹவுஸ் கிட்ட போயிட்டு அந்த பஞ்சாயத்தை ஒரு மாதிரி சட்டிலாக டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கோங்களன்ற மாதிரி ஒரு நடுநிலைக்கு வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறார். அண்ட் இதை தாண்டி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, மூணு டாஸ்க் நடந்துச்சு. அதாவது ஒவ்வொரு வாரமும் ப்ரெஷ்அப் பண்ணி ப்ரெஷ்அப் பண்ணி ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பாங்க. ஃபஸ்ட் டாஸ்க் என்னென்னா, பெரிய வீட்டை க்ளீன் பண்ணுறது யார்? செகண்ட் டாஸ்க் என்னென்னா, கழுவ போகிறது யார்? ரெஸ்ட் ரூமை யார் க்ளீன் பண்ண போகிறான்னு. மூணாவது டாஸ்க் வந்து ஸ்டார், அதாவது ஸ்டார் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார் வந்து மூணு வாங்கிட்டாங்க அப்படின்னா
ஒரு 10 வீக்ஸில் 1 வீக் வந்து இப்போ நான் எவிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா என்னை வந்து எவிக்ஸ்லேருந்து நானே விடுவிச்சுக்கலாம். என்கிட்ட அந்த 3 ஸ்டார் இருந்தா. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டார் வந்து சரவன் கிட்ட இருக்கு. இனி இந்த கேமுக்கு அப்புறம் யார்கிட்ட அந்த ஸ்டார் போகுதுன்றதை பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸ்லாம் வருவாங்க. ஸோ இது வந்து 3வது டாஸ்க். முதல் டாஸ்க் யார் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ முதல் டாஸ்க் என்ன விஷயம் அப்படின்னா வந்து வீட்டை கிளீன் பண்ண போகிறது யாருன்றதான் டாஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி சின்ன வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னா சமைக்கணும். அது அவங்க தான் வந்து லீடர்ஷிப் எடுத்து ஃபுல்லாக பண்ணி ஆகணும். போன வாரம் என்ன ஆச்சுன்னா சின்ன வீட்டில் இருக்கிறவங்க பெரிய வீட்டை கிளீன் பண்ணுன்ற ஒரு டாஸ்க் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க வந்து டாஸ்க்கில் தோத்துட்டாங்க அப்படின்றதுனால. பட் இந்த வாரம் இந்த டாஸ்க்கில் தோத்துது பெரிய வீட்டுக்காரங்க. பெரிய வீட்டுக்காரங்க தோத்துட்டதுனால அந்த டாஸ்க், அந்த ஒரு சுமை வந்து வீட்டை கிளீன் பண்ணுற பொறுப்பு வந்து இவங்களுக்கு போயிடுச்சு, பெரிய வீட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது 2 பேர். பெரிய வீட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அக்ஷயா வந்தாங்க, அண்ட் ஸ்மால் ஹவுஸை ரெப்ரசென்ட் பண்ணி விஜயவர்மா வந்தாங்க. 2 பேர் வந்து கேம் விளையாண்டாங்க. ஸோ அக்ஷயா முதல் முறையாக அவங்க கேமை கொஞ்சம் போல்டாக விளையாடி போல்டாக சில விஷயங்கள்லாம் ஹாப்பனிங்காக பண்ணி ஃபிசிக்கலாக அந்த கேம் டஃப்பாக இருந்தாலும் அதை சூப்பராக கையாண்டு விஜயை தோக்கடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு பஸ்ஸருடைய சின்ன டிஃப்ரென்ஸ்னால அவங்க தோற்று போயிட்டாங்க. அதனால அந்த ஒரு காரணத்தினால விஜய் வர்மா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்மால் ஹவுஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை, அந்த ஒரு சுமை வந்து வீட்டு கிளீன் பண்ணுன்றது பிக் ஹவுஸுக்கு போயிடுச்சு. அண்ட் இதை தாண்டி அடுத்ததாக அடுத்த ஒரு டாஸ்க்கு கழுவ போகிறது யாருன்றது. ஸோ இந்த கழுவ போகிறது யாருன்ற டாஸ்க்கில் வந்து 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிக் ஹவுஸை ரெப்ரசென்ட் பண்ணி வினிஷா அவர்களும், ஸ்மால் ஹவுஸை ரெப்ரசென்ட் பண்ணி ஆயிஷா அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஆயிஷா அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கில் ஆயிஷா அவர்கள் ஜெயிச்சதுனால அந்த ஒரு சுமையும் அந்த ஒரு பொறுப்பும் வந்து திரும்ப பிக் ஹவுஸுக்கே போயிடுது. ஸோ பிக் ஹவுஸ் தான் வந்து ரெஸ்ட் ரூம்ஸை க்ளீனும் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக அந்த ஸ்டார் யார்கிட்ட இருக்குது அப்படின்ற அந்த டாஸ்க்கில் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் ஃபஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக வராங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி ஜாலியாக அந்த டாஸ்க் ஆரம்பித்து வைக்கிறாரு. இனி அடுத்தடுத்து யார் யார் என்னெல்லாம் அந்த டாஸ்க்கில் பேச போகிறாங்க, யார்கிட்ட அந்த ஸ்டார் போக போகுதுன்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கு எபிசோடில் அழகாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறது, அவங்களுடைய ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் டைம் ஷோ ஆஃப் பண்ணது வந்து நம்மளுடைய அக்ஷயா உதயகுமார் அவர்கள். ரொம்ப அழகா அவங்களுடைய ஸ்கில் செட்டை வெளியே காமிச்சாங்க. நல்ல ஒரு ஆக்டிங், ஒரு மோனோலாக் ஒன்று பண்ணி காமிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி எல்லாம் கையெல்லாம் தட்டி, பரவாயில்லப்பா இந்த பொண்ணுக்கு நடிக்க வருது, இந்த பொண்ணு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, கேம்லாம் விளையாடுறாங்க, கேம்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் ஒன்று கிரியேட் ஆச்சு. இதை ஏன் பண்ணாங்க அப்படின்னா, பிக் பாஸ் ஜெயிலுக்கு ஒரு 4 நாளில் வினிஷா அவர்களையும் அக்ஷயா அவர்களையும் அனுப்ப போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பிக் பாஸ் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்றதான் வந்து அந்த டாஸ்க்கான வேலை. ஸோ அடுத்தடுத்த நாளும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. இன்னொரு 4 நாளுக்குள்ளே இவங்க பிக் பாஸை கன்வின்ஸ் பண்ணி வி ஆர் கேப்பபிள் இனஃப் டு இம்ப்ரெஸ் யூன்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. போன வாரம் இருந்ததுக்கும் இந்த வாரம் இருந்ததுக்கும் பிக் பாஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, போன வாரம் பேச நிறையா பேர் இந்த வாரம் வந்து பேசலை, போன வாரம் பேசாத சில பேர் இந்த வாரம் பேசியிருக்காங்க, இந்த வாரம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் பெருசாக ஸ்க்ரீன் ஸ்பேஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிற சில பேரில் முக்கியமான ஒரு ஆளாக மணிச்சந்திரன் அவர்கள் நான் பார்க்குறேன். அப்புறம் யுகேந்திரன் அவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க, விசித்திரா அவர்கள் அமைதியாக இருக்காங்க. மேபி இவங்கெல்லாம் வந்து போன வாரம் ரொம்ப நம்ம யுகேந்திரன் விசித்திராவும் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க, பேச்சுகள் அதிகமாக இருந்தாங்கன்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் செட்டிலாக விளையாடுறாங்க என்னென்னு தெரியல. அண்ட் நிக்சனுக்கும் ரவீனாக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது இந்த எபிசோடில் வந்து ரிவீல் ஆயிருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் பேசிக்க போகிறாங்க, அது வந்து மணி எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணும், மணி இதுக்கு மேலேயாவது அது ஒரு காரணமாக வச்சு பேசுவாரா, இனிமேல் வந்து கண்டென்ட்ஸ்குள்ளே வருவாரா, பஞ்சாயத்துகளுக்குள்ளே வருவாரான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். யுகேந்திரன் அவருடைய கேமை கொஞ்சம் அழகாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. பட் அந்த கேமை கூல் சுரேஷ் அவர்கள் லைட்டாக ஜட்ஜ் பண்ணாங்க. பட் அதுக்கு ப்ராப்பராக பயாசாக இல்லாமல் ஒரே ஸ்டாண்டாக எடுத்து பிரதீப் அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அவர் நடிக்கலாம் இல்லை, அவர் அவராக தான் இருக்கார், எனக்கு அவரை தெரியும், அவர் ரொம்ப நல்லா தான் கேம் விளையாடுறாருன்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ பிரதீப் இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க, ஜோவிகா அவர்கள். ஜோவிகா கிட்ட நான் போகவே மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த பொண்ணு கேம் விளையாடுது, ரொம்ப நல்லாவும் விளையாடுது. ஸோ அதனால் நான் ஜோவிகா பக்கம் மட்டும் நான் பஞ்சாயத்தே வச்சுக்க மாட்டேன், நான் ஜோவிகா கிட்ட நான் தள்ளியே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜோவிகாவை அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பிரதீப் மேலே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஓட்டிங் சைட்லேயும் சரி எபிசோட் வைஸாகவும் சரி பிரதீப் கொஞ்சம் கேம் நல்லா விளையாடுறாங்கப்பா, அவர் மேலே வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது, தப்பான இம்ப்ரெஷன்லாம் அழிச்சிட்டு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கவே அவரே திரும்ப போய் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறாரு. அது என்ன மேட்டர்னா, பிக் பாஸ் இருக்கிற பணக்கார பசங்களாம் முதல்ல தூக்கணும் அப்படின்னு சொல்லி படத்தில் வர டயலாக் மாதிரி கொஞ்சம் பஞ்செல்லாம் பேசுகிறாரு. அது இந்த அளவுக்கு அவருக்கு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி எனக்கு என்னமோ இதை பற்றி வீக்கெண்ட் எபிசோடில் கமல் சார் கேட்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ஒன்று இருக்குது. அண்ட் பவா சில்லாதரி அவர்கள், அனன்யா அவர்கள் 2 பேர் இப்போ வீட்டில் இல்லை, 18 பேராக இருந்த வீடு 16 இருந்திருக்கு. இந்த 16 எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் டாப் ஃபைனலிஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு SS Music. இது அஸ்வந்த் ஏப்ரஹாம், நன்றி, வணக்கம்.